பாவம் செய்யணும்னு நினைக்கிற எந்த பகுதியானாலும் அது கிரஷ் பண்ணப்பட்டு ஃபேட்டலி வூண்டட் அப்படின்னா என்ன, அது நிர்மூலமாக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறது அர்த்தம். எப்ப இது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை எப்ப சிலுவையில் அறைந்தார்களோ அப்பொழுதே உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் நிர்மூலமாக்கப்பட்டது. அப்புறம் என்ன சொல்லுது, so that your sin loving body is no longer under sin's control. பாவத்தை விரும்புகிற, இச்சையை விரும்புகிற இந்த sin loving body, it is no longer under sin's control. ஏன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு எப்படி பாவம் செய்கிற அந்த பகுதியை அவர் நிர்மூலமாக்கினாரோ அன்றைக்கே அங்கிருந்து இங்க மாறிட்டு no longer needs to be a slave to sin. என்னை விட்டு அடிமைத்தனம் என்ன ஆயிடுச்சு, போய் விட்டது. அப்ப என்ன அடிமைப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. நான் அடிமை இல்லை, நான் அரசாள பிறந்தவன் என்பதுதான் இது காட்டுது.